வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கீழ்பவானி கால்வாயில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 15 கால்வாயில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அறநிலைத்துறை சார்பில் 50,000 மதிப்புள்ள சீர்வரிசைகளுடன் 34 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக 4,800 கோடி மதிப்பிலான முறைகேடு தொடர்பாக புதிதாக விசாரணை நடத்த ஊழல் தடுப்பு ஆணையர் அனுமதி வழங்கியுள்ளதாக தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் கனமழையின் காரணமாக அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. லாரி கேபின்களில் குளிர்சாதன வசதி கட்டாயமாக்கப்படும் வரைவு அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் நாளை 4 இடங்களில் பொது விநியோக திட்ட மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறுகிறது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பொது சிவில் சட்டம் குறித்து அறிக்கை வெளியிட உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கல்வி மேம்பாட்டிற்காக மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் காவல்துறை சார்பில் மெகா குறைதீர் முகாம் நாளை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த கடந்த 2 மட்டும் 10,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான வருகின்ற 15 அனைத்து பள்ளிகளிலும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்று தமிழக பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முன்னிட்டு வருகின்ற 19 அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சத்தீஸ்கரில் 7,500 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைந்துள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் வருகின்ற ஜூலை 10 முதல் 6 முதல் 12 வரையிலான மாணவர்கள் அனைவருக்கும் வினாடி வினா நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 31,008 பள்ளிகளில் 1 முதல் 5 வரை பயிலும் 15,00,000 மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை விரிவாக்கம் செய்து அதற்கு 404 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையின் கீழ் கூட்டுறவு சந்தை என்ற பிரத்யோக செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வகித்து வந்த டாஸ்மாக் நிர்வாக பணிகளை அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு கொடுத்த நிலையில் தற்பொழுது கோவை பொறுப்பு அமைச்சர் பதவியும் முத்துசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவதூறு வழக்கில் 2 சிறை தண்டனையை எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் குஜராத் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளிக்க உள்ளது. ஓபிஎஸ் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் அவர்கள் 2019 தேனி தொகுதியில் பெற்ற வெற்றி செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழா அடுத்த மாதம் 12 முதல் 15 வரை நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மனைவியை தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவின் நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்பு குறித்து விவாதிப்பதற்காக வழக்கு விசாரணை இன்று தொடங்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு இன்று 800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்து 1 சவரன் 43,656 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.